எஸ்எம்சி குழுவில் உறுப்பினராக எங்கள் குழந்தைகளுக்கு இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ஸ்கூல் முன்னேற்றத்துக்காகவும் நாங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து நல்லபடியாக நடத்துகிறோங்க. வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து இந்த மீட்டிங் தான் முக்கியம், எங்களுக்கு பிள்ளைங்களோட ஃபியூச்சர் தான் முக்கியம்னுட்டு தொழிலை கூட விட்டுட்டு நாங்கள் ஒரு நாள் முன்னாலே வந்துடுவோம். இத்தனை மணிக்கு மீட்டிங்டா, 3 to 5 மணி வரைக்கும் மீட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஹெச்எம்மா சொல்லுவாங்க. நான் எங்கள் மற்ற சகோதரர்கள் எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மீட்டிங் சாமியா சரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாமே ரெடி ஆயிடுவாங்க. அடுத்து 3 மணி ஆன உடனே எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்துடுவோம். ஸ்கூலுக்கு வந்த உடனே மீட்டிங்கில் என்ன நிறை குறைபாடுகள் எல்லா என்னங்கிறத தலைமை ஆசிரியர் மூலியமாக நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நிவர்த்தி பண்ணி செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்துருவோம். எஸ்எம்சி கண்டிப்பாக ஒரு பள்ளி வளர்ச்சி அடைகிறதுக்கும் மாணவனுடைய வளர்ச்சிக்கும் இந்த ஊருடைய வளர்ச்சிக்கும் எஸ்எம்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்களுக்கும் வார்டு உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். நான் வந்து இந்த பள்ளியில் சேரும்பொழுது 180 தான் மாணவருடைய எண்ணிக்கை இருந்துச்சுங்க. இப்போ 253 ஆக உயர்ந்திருக்கு. அதுக்கு கண்டிப்பாக எஸ்எம்சி உறுப்பினர்களின் பங்களிப்பு மிக அதிகம் என்று கூற வேண்டும். டெய்லி ஸ்கூல் போவோம். ஸ்கூலில் எப்படி இருக்காங்க, ஏதாவது குறைகள் இருந்தால் பார்த்து நாங்கள் வந்து பற்றி சொல்லுவோம். ஹெச்எம்கிட்ட சொல்லுவோம், இது இப்படிலாம் இருக்குங்க, சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போவோம். அப்புறம் மதிய உணவு டயத்தில் போவோம். உணவு டயத்தில் போய் சாப்பாடு கரெக்டாக இருக்கா, பிள்ளைகளுக்கு நல்லா உணவு வகை நல்லா இருக்கா என்னன்னு செக் பண்ணுவோம். பார்த்துட்டு அப்புறம் அதை பற்றி அதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம். அது வந்து எஸ்எம்சி இருக்கிறதுனால எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, தைரியமாக நாங்களும் பேச முடியுது. முதல்ல அது 2 வருடங்களுக்கு முன்னால் எஸ்எம்சி இல்லாத போது ஒவ்வொரு வேலைக்குமே நான் சிரமப்படுறதா உணர்ந்தேன். எல்லாத்துக்குமே ஆசிரியர்களை கூப்பிட்டு இருக்கணும். வகுப்பு நேரங்கள்லையும் கூட சில நேரங்களில் பாதிப்புக்கு உண்டாகிறது மாதிரி இருக்கும். நான் வந்து பால் தொழில் செஞ்சிட்ருக்கேன். இப்போ நாங்களும் அந்த மாதம் எஸ்எம்சி பப்பாக அதில் போய் கலந்துக்கிட்டு நாங்களும் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு உண்டான வளர்ச்சியை வந்து எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். அதாவது இதை நிதியுதவி எல்லாம் செஞ்சு கொடுப்போம். எஸ்எம்சி கூட்டம் கூட்டும் பொழுது ஒவ்வொரு தடவை வகுப்பறை அவர்கள் பார்வையிடுவார்கள். வகுப்பறை அவங்க பார்வையிட்டு வகுப்பறை சூழலை கண்காணிப்பாங்க. அதே போல் பள்ளி வளாக தூய்மை இதெல்லாம் பார்ப்பாங்க. அதில் குறிப்பாக தலைவர் அவர்கள், அம்மா இந்த இடம் நல்லா இல்லை, இதை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத உடனடியாக எனக்கு எடுத்து சொல்லி அதை சரி பண்ணுறதுக்கான வேலையும் அவங்களே பார்ப்பாங்க. அப்போ என்னுடைய வேலை அங்கே எளிமையாக இருந்தது போல் இருந்தது. அதேபோல் தண்ணீர் குழாய்க்கு இருந்தது, சிமெண்ட் தளமாக இருந்தது, பாசங்கள்லாம் அடிக்கடி பிரிச்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த தலைவர், நானே அதை உங்களுக்கு போட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டடத்தை அவங்க அந்த கை கழுவுறதுக்கான இடத்த அவங்க அமைச்சு கொடுத்தாங்க. ராயக்குடி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி எஸ்எம்சி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எம் வந்து ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி எந்திரிச்சு பார்க்கலாம், நம்மளும் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் எலெக்ஷன் வச்சாங்க. எலெக்ஷன் வைக்கும்போது 3 பேர் தேர்ந்தெடுத்ததில் நான் வந்து செலக்ட் ஆனேன். அதிக பேர் எனக்கு ஓட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுத்தாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்கூலுக்கு எங்களுக்கு எந்த ஒரு தொடர்பு இருக்காது. ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வருவோம், சாயங்காலம் ஈவினிங் வந்தால் தான் பசங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த எஸ்எம்சியில் இருக்கிறதுனால இப்போ வந்து நான் நேரடியாக அங்கே போய் எப்படி படிக்கிறாங்க பசங்க, எப்படி இருக்காங்க, அவனுடைய மனநிலை என்ன, மற்ற பசங்களுடைய பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத எல்லாமே என்னால் பார்த்துக்க முடியுது. 20 பேர் உறுப்பினர்கள் சேர்ந்து நாங்கள் ஸ்கூலுக்கு தேவையான நிதியுதவி பொருளுதவி எல்லாம் பண்ணி கொடுத்து எங்களுக்கும் ஒரு வலிமை மிக்க எஸ்எம்சியாக நடக்குது. எஸ்எம்சி கண்டிப்பாக ஒரு பள்ளி வளர்ச்சி அடைகிறதுக்கும் மாணவனுடைய வளர்ச்சிக்கும் அந்த ஊருடைய வளர்ச்சிக்கும் எஸ்எம்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இப்போ ஆசிரியரும் தலைமை ஆசிரியருக்கும் ஒரு இணைப்பு பாலமாக ஊரோட எங்களை இணைய வைக்கிறதுக்கு அந்த எஸ்எம்சி ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க. பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், அரசு பள்ளிகள் நடக்க இருக்க மறு கட்டமைப்புக்கான கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டு அரசு பள்ளிகளை செம்மையாக்கி மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்கணும்னு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பள்ளி மேலாண்மை குழுக்களை
வலுப்படுத்துவோம், பள்ளிகளை வளப்படுத்துவோம். நம் பள்ளி நம் பெருமை. பெற்றோர்கள் அனைவரும் நமது குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு செல்வோம். ஆகஸ்ட் 2 அன்று நடக்கவிருக்கும் பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டத்தில் பங்கேற்போம். குழந்தைகளின் கனவுகளை நிறைவேற்றுவோம். நாள் ஆகஸ்ட் 2 வெள்ளிக்கிழமை